வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா TNUSRB மாடல் டெஸ்ட் நம்பர் 2. மாடல் டெஸ்ட் நம்பர் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே அதோடய லிங்க் இருக்குது, ஸோ போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னா, முதல் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ அகத்தியர், ஆப்ஷன் பி தொல்காப்பியர், ஆப்ஷன் சி திருவள்ளுவர், ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். சரியான விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அகத்தியர். ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து பொறுத்துக, லெஃப்ட் சைடு வந்து கான்பூர், லக்னோ, மத்திய இந்தியா, டெல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு இரண்டாம் பகதூர், நானா சாஹிப், பேகம் ஹஸ்ரத் மகால், ஜான்சி ராணி லட்சுமிபாய், இந்த நாலு பேர் நேம் கொடுத்துருக்காங்க. 1857 நடந்த பெரும்புற செயலில் எந்தெந்த இடத்துல யாரெலாம் அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கினாங்க, அதுதான் அந்த பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. நம்ம சரியானதை பார்த்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கான்பூரில் வந்து யார் புரட்சியை தலைமை தாங்கினாங்கன்னா நானா சாஹிப். அப்புறம் லக்னோவில் வந்து யார் தலைமை தாங்கினாங்கன்னா பேகம் ஹஸ்ரத் மகால். மத்திய இந்தியாவில் யார் தலைமை தாங்கினாங்கன்னா ஜான்சி ராணி லட்சுமி பாய். அப்புறம் டில்லியில் யார் தலைமை தாங்கினாங்கன்னா இரண்டாம் பகதூர். அப்போனா இந்த க்வெஸ்சனுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 3, 4, 1, இதுதான் சரியான விடை. அப்புறம் மூணாவது க்வெஸ்சன், 1857 ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஏ இந்திய அரச பிரதிநிதி, ஆப்ஷன் பி இந்திய அரசர், ஆப்ஷன் சி இந்திய கவர்னர், ஆப்ஷன் டி இந்திய அமைச்சர். சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்திய அரச பிரதிநிதி, அதுதான் சரியான விடை. நாலாவது க்வெஸ்சன், அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர்? ஆப்ஷன் ஏ ஜோதிபா பூலே, ஆப்ஷன் பி ஸ்ரீபாத சாது மகாராஜா, ஆப்ஷன் சி ஸ்ரீ நாராயண குரு, ஆப்ஷன் டி சர் சையது அகமது கான். சரியான விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையது அகமது கான், ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அஞ்சாவது க்வெஸ்சனும் அதேமாதிரி பொறுத்துக்க தான். இடது பக்கம் வந்து ஆண்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க, வலது பக்கம் வந்து சமாஜம் அல்லது இயக்கம் அந்த இயக்கம் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. இடது பக்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 1867, 1875, 1828, 1897. வலது பக்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆரிய சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், பிரம்ம சமாஜம். இதில் வந்து நம்ம வந்து சரியான விடையை சூஸ் பண்ணி பொருத்தணும். 1867 பிரார்த்தனா சமாஜம். ஆயிரத்தி 1875 என்ன ஆரம்பித்தாங்கன்னா ஆரிய சமாஜம். 1828 என்ன ஆரம்பித்தாங்கன்னா பிரம்ம சமாஜம். 1897 என்ன ஆரம்பித்தாங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கம். அப்போ சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3, இதுதான் சரியான விடை. அப்புறம் ஆறாவது க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம், ஆப்ஷன் பி போலூர், ஆப்ஷன் சி மேலூர், ஆப்ஷன் டி ஹம்பி. சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி போலூர். அப்புறம் ஏழாவது க்வெஸ்சன், ஆயுதச்சட்டம் மற்றும் பிராந்திய மொழி தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1857, ஆப்ஷன் பி 1833, ஆப்ஷன் சி 1853, ஆப்ஷன் டி 1878. சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1878. எட்டாவது க்வெஸ்சனும் பொறுத்துக்க தான். இடது பக்கம் சூரத் பிளவு, மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம், முஸ்லீம் லீக் தோற்றம், வங்காளம் மீண்டும் இணைதல் கொடுத்துருக்காங்க. வலது பக்கம் அது நடந்த வருஷங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, 1906, 1911, 1907, 1909 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் சரியான ஆண்டு கூட அந்த ஆண்டில் நடைபெற்ற சரியான இதை பொருத்தணும். சூரத் பிளவு வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1907.
அப்புறம் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 1909. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் தோற்றம் எப்போ நடந்துச்சுன்னா 1906. அதுக்கப்புறம் வங்காளம் மீண்டும் எப்போ நடந்துச்சுன்னா 1911. அப்போ இதோட சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 இதுதான் சரியான விடை. ஏழாவது கொஸ்டின், நேரு காந்தியை முதன் முதலாக சந்தித்த மாநாடு. ஆப்ஷன் ஏ லக்னோ, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி கொல்கத்தா, ஆப்ஷன் டி சென்னை. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லக்னோ. அப்புறம் பத்தாவது கொஸ்டின், கால வரிசைப்படுத்துக. 2 வட்டமேஜை மாநாடு, காந்தி இர்வின் ஒப்பந்தம், சட்டமறுப்பு இயக்கம், பூனா ஒப்பந்தம். இதை எது ஃபஸ்ட் நடந்துச்சு எது ரெண்டாயிரம் நடந்துச்சு அந்த மாதிரி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எனது நடந்துச்சுன்னா சட்ட மறுப்பு இயக்கம், அதுதான் ஃபஸ்ட் நடந்துச்சு. ரெண்டாவது எனது நடந்துச்சுன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம், அது வந்து ரெண்டாவது நடந்துச்சு. மூணாவது என்ன நடந்துச்சுன்னா 2 வட்டமேஜை மாநாடு, அது வந்து மூணாவது நடந்து. நாலாவது என்ன நடந்துச்சுன்னா பூனா ஒப்பந்தம், அதான் நாலாவது நடந்து. அப்போ இதோட சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 2, 1, 4 இதுதான் சரோட சரியான விடை. அப்புறம் 11வது கொஸ்டின், முழு சுதந்திரம் தவிர வேறு எதனாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன். நாம் அதற்காக வாழ்வோம் அல்லது வீழ்வோம், இந்தியாவை விடுதலை பெற செய்வோம் என கூறியவர். ஆப்ஷன் ஏ திலகர், ஆப்ஷன் பி நேதாஜி, ஆப்ஷன் சி காந்தி, ஆப்ஷன் டி நேரு. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காந்தி. 12வது கொஸ்டின், பாரதியார் எழுதிய பாடல். ஆப்ஷன் ஏ பாலபாரதம், ஆப்ஷன் பி ஜெயபாரதம், ஆப்ஷன் சி வீரபாரதம், ஆப்ஷன் டி தமிழ் பாரதம். சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜெயபாரதம். அப்புறம் 13வது கொஸ்டின், இளம் இந்தியா பத்திரிகையை நடத்தியவர் யார். ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி ராஜாஜி, ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி அன்னிபெசன்ட். சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜாஜி. அதுக்கப்புறம் 14வது கொஸ்டின், நீதி கட்சி பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்திய ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1929, ஆப்ஷன் பி 1924, ஆப்ஷன் சி 1926, ஆப்ஷன் டி 1925. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1924. 15வது கொஸ்டின், எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி கோவை, ஆப்ஷன் டி சேலம். சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சேலம். 16வது கொஸ்டின், நவீன நாணய முறையின் தந்தை. ஆப்ஷன் ஏ சர்சா, ஆப்ஷன் பி அக்பர், ஆப்ஷன் சி ஷாஜகான், ஆப்ஷன் பி ஹுமாயூன். சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சர்சா தான் சரியான விடை. 17வது கொஸ்டின், சிவாஜி பிறந்தது. ஆப்ஷன் ஏ ரைகார் கோட்டை, ஆப்ஷன் பி சிவனேரி கோட்டை, ஆப்ஷன் சி செஞ்சி கோட்டை, ஆப்ஷன் டி வேலூர் கோட்டை. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிவனேரி கோட்டை தான் சரியான விடை. 18வது கொஸ்டின், நிலநீர் கொள்கை இவருடன் தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ அல்போன்சே டி அல்புகர்க், ஆப்ஷன் பி பார்த்தலோமியா டயஸ், ஆப்ஷன் சி பிரான்சிஸ்கோ டி அல்மைடா, ஆப்ஷன் டி பாஸ்கோடகாமா. சரியான விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரான்சிஸ்கோ டி அல்மைடா தான் சரியான விடை. 19வது கொஸ்டின், கொல்கத்தா இருட்டறை துயர சம்பவ நிகழ்ச்சி என அழைக்கப்படும் போர். ஆப்ஷன் ஏ பக்சார் போர், ஆப்ஷன் பி முதல் கர்நாடக போர், ஆப்ஷன் சி 3ஆம் கர்நாடக போர், ஆப்ஷன் டி பிளாசி போர். சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிளாசி போர் தான் சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசான அப்டேட் பண்ண வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.